உழவன் நவீன யுகத்தின் உழவன் வணக்கம் பாலாஜி இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு படிச்சு பட்டதாரியான நீங்க வந்து ஒரு விவசாயத்துல அதுவும் வித்தியாசமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க குடமுளகா பஜ்ஜிக்கு போற மிளகா தக்காளி வேர்க்கடலை சாமந்தி பூ ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்னமா வேலை பார்த்தீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா வணக்கம் சார் நான் வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சார் சரி படிச்சு முடிச்சிட்டு சரி ஏதாவது ஆர்வமா வந்து வில்லேஜ்ல தொழில் பண்ணணும்னு ஆசை படிக்கும் போதே ஆசை வில்லேஜ்ல ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ஏதோ ஒரு வகையில யாரையோ பார்க்க போகும்போது பார்த்தபோது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அளவில்லா கேன்சர் பேஷண்ட்டுங்க உள்ளே வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் நம்ம என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேன்சர் எது வரும் புகையில போட்டால் வரும் சிகரெட் பிடிச்சா வரும் தண்ணி அடித்தா வரும்ன்ற கேள்விக்கு தான் நான் பட்டிருக்கேன் உணவால் வந்திருக்கு கேன்சருன்னாங்க அதுக்கப்புறம் தான் என்ன யோசித்தேன் கேன்சரு அது இதுன்னு மருந்து மாத்திரை நம்ம வீட்லேயே எங்கள் அம்மா அப்பாலாம் எல்லாருமே மாத்திரையிலேயே நடைமுறையாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சுகர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்ட்ரோல் இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் சுகர் வருது கேள்விப்பட்டிருக்கேன் என் டாக்டரே இப்போ எனக்கு ஏதாவது நோதி ஜுரம்னு போனால் கூட மாத்திரை எது டக்குன்னு மாத்திரை எடுத்து கொடுத்துட்றாரு அதனால தான் என்ன முடிவு போனால் சரியா நம்ம விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு எடுத்தேன் நான் இயற்கை விவசாயமாக இயற்கை விவசாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்புறம் இப்போது சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கேன் சரி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மிளகாய் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது பச்சை மிளகாய் ஆமாம் சார் சாப்பாட்டுக்கோ இல்லை மிளகாய் வத்தலுக்கோ பயன்படுத்துவாங்க நீங்கள் வந்து குடமுளகாயவும் பஜ்ஜிக்கு போடுற மிளகாயவும் நம்ம மண்ணுக்கு இது நல்லா வருதா நல்லா வருது சார் குடமுளகாய் ஆனா வந்து என்னன்னா குளிர் பிரதேசத்துல ஒரு மாதிரி காய் வந்து கொஞ்சம் பெருசா தடுமனா வரும் நம்மள்ட கொஞ்சம் குரோத் கம்மியா இருக்கும் பட் ஆனா செடி அவங்களுக்கும் ஈக்குவலுக்கும் நம்மளுக்கும் ஈக்குவலா வருது அந்த இதுக்கு காய் நல்லா குரோத் கிடைக்குது சார் இப்போ வந்து இதுல இந்த குடமுளகாயும் பஜ்ஜிக்கு போடுற மிளகாயும் விவசாயம் பண்ணா இயற்கை முறையில லாபம் கிடைக்கும் கண்டிப்பா சார் லாபம் கிடைக்காம இருக்கவே இருக்காது சார் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம் மட்டும்தான் சார் அவசியம் நிதானம் இருந்தா எந்த ஒரு பொருளையுமே நம்ம லாபம் கண்டிப்பா எடுத்துடலாம் சார் இப்போ இந்த குடமுளகாய் இருக்கு பாத்தீங்களா ஆமா சார் இது நாற்று நீங்க வாங்கினீங்களா இல்ல நீங்களே உற்பத்தி பண்ணீங்களா இல்ல சார் நாற்று வந்து நான் ஒரு இன்னொரு ஆர்கானிக் ஃபார்மிங்ல சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட தான் நாத்து வாங்கி நான் நடவு பண்ணேன் சார் எப்படி இப்போ எத்தனை சென்ட்ல இந்த குடமுளகாய் பண்ணிருக்கீங்க இது ஒரு குடமுளகாய் வந்து ஒரு 25 சென்ட் சார் இப்போ 25 சென்ட்க்குனா எத்தனை நாத்துக்கள் இதுக்கு தேவைப்படும் 300 ல இருந்து 400 நாத்து குறஞ்சபட்சம் தேவைப்படும் சார் சரி ஏன்னா அவங்க தரதே பாத்தீங்கன்னா ஒத்த ஒத்த நாத்து தான் முடிச்சு கணக்கு கிடையாது நம்ம ஊர்ல எல்லாம் அவங்க கொடுக்கறது எப்படின்னா ஒத்த ஒத்த நாத்து ஒரே ஒரு ஒரு இதுக்கு ஒரு நாத்து ஒரு 2 அடியில 3 அடியில நட சொல்றாங்க ஒரு ஒரு நாத்து பார் போட்டுருக்கீங்க ஆமா சார் பார் போட்டு எத்தனை வெடி இடைவெளி விட்டு பார் போட்டுருக்கீங்க 2 அடிக்கு ஒரு பார் சார் 2 அடிக்கு ஒரு பார் பார்ல ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு இடைவெளி 2 இலிருந்து 3 அடி சார் ஒரு ஒரு செடிக்கும் அந்த அளவுக்கு வைக்க அந்த அளவுக்கு கேப் இருக்கு இப்போ இந்த செடி வந்து எத்தனை நாள் ஆச்சு வளர்ந்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 35 இலிருந்து 40 நாள் இருக்கும் சார் 35 நாள் இவ்வளவு ஆமா சார் இவ்வளவு பெருசு காய் இது வந்து பாத்தீங்கன்னா எரு சார் இது அடியில எரு நம்ம காய்கறியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு ஊட்டச்சத்துல எரு கொடுக்குறோமோ அவ்வளவு குரோத் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நாட்டு மாட்டு சாணம் சார் நாட்டு மாட்டு சாணம் அது கூட வந்து நான் சாணி கலவை சொன்னேன்ல அந்த கலவையை கூட சேர்த்து நம்ம ஆமா சார் அது கலந்தோம்னா இதுல என்ன பண்ணும்னா இந்த தண்டு வந்து தடிமனா மாறும் சார் எவ்வளவு எவ்வளவு நம்ம அந்த மருந்து விடுறோமோ தடிமனா மாறும் அதே நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சகாவிய தெளிச்சோம்னா காய் வந்து மடமடன்னு சீக்கிரமா வந்துடுது எனக்கு இது நம்ம மண்ணோடைய ராசின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த 30 சென்ட்க்கு எவ்வளவு எரு போட்டிருப்பீங்க ஆரம்பத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 கூட பண்ணி இது பண்ணிருக்கோங்க சார் 2 டிப்பர்ன்னு சொல்லுவாங்க 2 டிப்பர் நாங்க இது ஃபுல்லா இது ஃபுல்லாவே போட்டிருக்கோம் சார் மொத்தமா ஒரு இதுக்கு 2 டிப்பர் அளவுக்கு அப்ப இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3/4 டிப்பர் போட்டா 3/4 டிப்பர் போட்டா போதும் சார் சரி 2 அடி இடைவெளி விட்டு நடுறீங்கல்ல ஆமா சார் இது வந்து 2 அடி ஏன் விட்டோம்னா செடியில இப்போ காய் வந்து வெயிட் ஆகுதுன்னு வச்சீங்களா வெயிட் ஆகும் போது கூட சாஞ்சிடக்கூடாது அதுல இருக்கும்போது என்ன பண்ணும் தழுன்னு வேறு வெளியே வந்துருச்சுன்னா அழுவல் ஏற்பட்டுரும் அதனால வந்து அந்த கேப் விடுறோம் இதுக்கு இன்னும் கேட்டீங்கன்னா குச்சி நடணும் பட் ஆனா குச்சி நடுறதுக்கு எங்களுக்கு காய் பெருக ஆரம்பிச்சவங்கள நாங்க மண்ணே அணைச்சு விட்டுட்டோம் கூட சேர்ந்து இடைவெளி அதிகமாகனால மண்ணே அணைச்சு விட்டுட்டோம் சேர்வையில இப்ப நீங்க வந்து இப்ப இந்த 2 அடி இடைவெளி விட்டு நட்டுருக்கீங்க ஆமா சார் நட்ட இதுக்கு இப்போ 45 நாள் போகுது ஆமா சார் 45 நாள் இல்ல ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்து தாக்குது கண்டிப்பா சார் பூச்சி தாக்குதல் உண்டு நெமடோடுன்னு சொல்லிட்டு வேர் பூச்சி உண்டு நெமடோடுன்னு சொல்லிட்டு வேர் பூச்சி உண்டு சரி இது வந்து நம்ம கிளைமேட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார் திடீர்னு வெயில் வருது திடீர்னு சாயங்கால நேரத்துல இதுவாகுது அதனால ஒரு பூஞ்சா மாதிரி ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மேல பாத்தீங்கன்னா பச்சை புழு வந்து உட்காரும் சரி
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சில அந்த சின்ன சின்ன கருப்பு கலரில் ஒரு பூச்சி வருது, அந்த பூச்சி வந்து மேலே உட்காரும். நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த தழசத்து தழப்பு இதில் ஆடுதோடா இலை இது இயற்கை இலை மூலிகை பூச்சி வரட்டியை போட்டு ஸ்ப்ரே பண்ணிடுறோம். எது கிடச்சிங்க அது? இது மேலே வந்து அந்த கருப்பு பூச்சியெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு, வேற எதுவும் பூச்சி வந்து மேலே உட்காராமல் இருக்கிறதுக்கு அதை அடிச்சிருக்கோம். வேரல்கள் நோய்க்கு இந்த என்ன சொன்னீங்க, வெரிடி போட்டிருக்கோம் சார் கூட. வெரிடி ட்ரைகோட்ரம் வெரிடியும் அந்த சாணி கலவிலையும் நாங்கள் குட்டிருக்கோம். அந்த வெரிடி ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 ml 4 ml விடுவோம். அந்த சாணி கலம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டருக்கு 300 ml எடுப்போம். சாணி கலவை 10 லிட்டருக்கு 300 ml எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 30 ml வெரிடி விட்டுருவோம். அதுலயே தண்ணி ஓடும் போதே ரன்னிங்லயே ஃப்ளட்டட் வாட்டர் இரிகேஷன் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. ஃப்ளட் இரிகேஷன்ல கேன் வச்சிருவோம், மூளைக்கு மூளைக்கு ஒரு கேன் வச்சிருவோம். ஒழுங்கு வரும்போது சொட்டு சொட்டா போவோம். ட்ரிப்ல எப்படி சொட்டு சொட்டா போதும் அதே மாதிரி தண்ணியிலேயே சொட்டு சொட்டா தான் போவோம். எது எதுக்கு எவ்வளவு தேவையோ அது கரெக்டா போய் லெவல் நின்று வேர்கள் நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நின்றுடும் சார். வேற கண்டிப்பா நின்றுடும். இப்போ இந்த 45 நாள்ல வந்து இப்போ நல்ல காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வந்திருக்கு. ஆமா சார் கண்டிப்பா. இது வந்து நல்ல குரோத் வர்றதுக்கு ஏதாவது இயற்கை வரும், வேற ஏதாவது இயற்கை? இது ஜீவாமிர்தம் கொடுக்குறேன் சார். அடியில் ஒரு 10 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறேன் சார். ஜீவாமிர்தம் ஜீவாமிர்தம் கொடுத்தீங்க. அப்போ சாணிக்கலவை சாணிக்கலவை வந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்து கொடுப்பேன். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போ தண்ணி விடுறாங்களோ அப்பப்போ தண்ணியிலேயே கொடுத்துருவேன் சாணிக்கலவை. தண்ணி விடும்போதெல்லாம் கொடுத்துருவேன் சாணிக்கலவை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் மகசூலும் அதிகமாக கிடைக்கும், காயும் கொஞ்சம் நல்லா பெருக்கும், தண்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சார். எப்பயுமே ஒன்று என்னன்னா தண்டு கொஞ்சம் வேகமாக ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து காய் க்ரோத் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். பூ எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அதிகமாக மோர் கலவை கொடுக்குறோம், புளிச்ச மோர் கரைசல் கொடுக்குறோம் பூ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் முட்டை கரைசல் கொடுக்குறோம், கால்சியம் டெஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்கு முட்டை கரைசல் கொடுக்குறோம், எக் அமினோ ஆக்சைடு சரி அது கொடுக்குறோம். எல்லாமே நீங்களே உற்பத்தி பண்ணுவோம்? ஆமாம் சார் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் சார். எனக்கு வந்து ஆனால் உண்மையில சொல்கிறேன் விவசாயத்தை பற்றி ஒரு அனுபவம் கிடையாது. எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணியிருந்தாரு, அவங்க வந்து இறந்துட்டாங்க எல்லாரும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா பண்ணாங்க, அப்பா வந்து சுகர் கேனில் கொஞ்சம் பாப்புலராக இருந்தாங்க, இல்லை ஒற்றை நாட்டு சுகர் கேன் நடவுலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் வந்து சூழ்நிலை பிஸ்னஸ் பண்ணவே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி கரம்பாக தான் கிடந்தது, கழனி ரொம்ப நாளாக கரம்பாக தான் கிடந்தது. சரி ஒரு ஆசையில் வந்து பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். இன்டர்நெட்டில் தான் சர்ச்சிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சர்ஃப் பண்ணி கூகுளில் யூஸ் பண்ணி யூடியூப்பில் கற்றுக்கிட்டேன். எப்படி எப்படிலாம் மருந்து செய்யணும் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு என்னன்னா எல்லாமே என்கிட்ட இருக்குது, நாட்டு மாடி என்கிட்ட இருக்குது, சாணமும் என்னது இடுபொருளும் என்னது, நான் எங்கேயும் வெளியே போகிறேன், நெய்யும் நாங்களே காய்ச்சிக்கிறோம், நாங்கள் யாருக்கிட்டையும் வெளியும் வாங்கலை, ஒரு பைசா வாங்கலை, எதுவுமே வாங்கலை, எல்லாமே எங்ககிட்ட கிடக்கிறதுனால நான் சரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கற்றுக்கிட்டேன். ஏதாவது என்னால் முடியாத சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இப்போ ஆர்கானிக் விவசாயியில் பெரிய வண்ணுன்னு இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஐடியா கேட்டுப்பேன். சந்தேகம் என்ன கேட்டாங்கன்னா அவங்களால முடிஞ்சது சொல்லுவாங்க. தோராயமாக இப்போ நம்ம வந்து நாற்று வாங்குகிறோம். ஆமாம் சார். 300 நாற்று எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க? ஒரு நாற்று வந்து 30 பைசா சார். 30 பைசா இருக்கும். 30 பைசா 300 நாற்று அப்புறம் ஏர் வளர்ந்தது சாணம் போட்டது நீங்கள் இடுபொருள் தயாரிச்சதெல்லாம் எவ்வளோ செலவு வந்துருக்கீங்க? இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபா வந்துருக்கும். 3000 ரூபா இருக்கு. இப்போ 25 சென்ட்ல எவ்வளோ வருமானம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா சம்பாதிக்கிறேன் சார். இந்த குடமுளகால மட்டும் 25 சென்ட் எத்தனை நாளைக்கு வந்து காய்க்கும்? எனக்கு வந்து 3 days once ஈல்டு வந்துகிட்டே இருக்கு சார். காய் அறுவடையே 3 days once வந்துட்டு இருக்கு. நிறைய இங்கே இருக்கிறவங்க லோக்கல் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். சரி இது என்னன்னா ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது. வெஜிடபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட்டு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 25 சென்ட்ல எத்தனை கிலோ பறிக்கலான்றீங்க? 25 சென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ கிடைக்குது சார். 4 கிலோ 4 லேருந்து 5 கிலோ கிடைக்குது. எத்தனை மாதங்களுக்கு இது வந்து காய்ப்பு இருக்கு? இது காய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 5 மாதம் இருக்குன்றாங்க சார். காய் இருக்கும் பராமரிச்சுட்டே வந்து 5 லேருந்து ஒரு 6 மாதம் இருக்குன்றாங்க. பட் ஆனால் இது நான் முதல் தடவையே நம்ம சைடில் பண்ணியிருக்கேன். இது இங்கே எங்கேயுமே பண்ணலை. யாருமே ஆச்சரியமாக இருக்கு. இந்த காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் எங்கே எல்லா மாவட்டங்களுக்கு போனாலும் குடமுளங்காய் வந்து முத முத நான் உங்களை தான் பார்க்குறேன் பயிரிட்டது. அது ஏன் இழுத்துதுன்னா எங்கள் அம்மா வந்து குடமுளகா சாதம்னு ஒன்று கலப்பாங்க, அது எங்கேயுமே கிடைக்காது. அந்த ருசி வந்து சரி குடமுளகா போடுவோம்னு சொல்லிட்டு போட்டு 5 மாதத்துக்கு போது இடத்துல ஒரு 60-70 தரம் பறிக்கலாமா? பறிக்கலாம் சார். 70 தரம் பறிக்கலாம். 3 நாளைக்கு ஒரு தரம் போது நம்மளுக்கு வந்துடும் சார். 70 தரம் போக போக ஈழ்த்து அதிகமாக இருக்கு. அதிகமாகும் சார் கண்டிப்பாக. ஒரு செடியில் எனக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 காய் தான் இருந்தது. இன்னைக்கு அதே செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய் இருக்கு. கொத்து காய்ச்சிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஆனால் எதுவும் இப்போதைக்கு நாங்கள் இந்த இயற்கை மருந்தில் எதுவும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. இயற்கை விவசாயத்தின் மூலமாக குடமிளகாய் பயிரிட்டால் நல்ல லாபம், நல்ல லாபம் கிடைக்கும். உதாரணத்துக்கு என்னன்னா இப்போ குடமிளகாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ விளைஞ்சி வருது. ஆமாம் சார். அவன் எப்படி விளைவிச்சிருக்கான்னு தெரியாது அதே நேரத்தில் குடமிளகாய்க்கு வந்து அதே மாதிரி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. ப்ரிசர்வேட்டிவும் தேவையில்லை சார் நம்மளுக்கு, பதப்படுத்தணும் தேவையில்லை. 3 நாள் வரைக்கும் கேரண்டியாக சொல்லுவோம் என் காய் தாங்கும் சார். தண்ணி கிண்ணி எதுவுமே தெளிக்க வேணாம், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும்.
குறைஞ்சபட்சம் 25 ல இருந்து 30 நாள் இருக்கு சார். 30 நாளே இவ்வளவு காய் வருது. காய் வருது சார். ஏனா அந்த நாத்து கொடுத்தாங்கல்ல அவங்க கொடுக்கும்போதே பூ கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க எத்தனை நாள் உங்களுக்கு கொடுத்தாங்க? எனக்கு வந்து அவங்க 30 நாள் சார் நாத்து. அப்ப வந்து மொத்தமா பார்த்தோம்னா ஒரு 55 நாள்ல காய் வர ஆரம்பிச்சிரும். காய் வர ஆரம்பிச்சிரும் சார். 55 நாள்ல காய் வர ஆரம்பிச்சிரும். இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரியான உரங்கள் பூச்சி தாக்குதலுக்கு கொடுத்தீங்க? எல்லாம் சேம் தான் சார். நான் எதுவும் மாத்தலாம் இல்ல. என்ன கொடுக்கறேனோ குடமுளகாக்கு என்ன கொடுத்தேனோ நாட்டு முளகாக்கு என்ன கொடுக்கறேனோ அதே மருந்து தான். மருந்து நான் எதுமே மாத்தல. அதே மருந்து. இதல என்ன கொஞ்சம் கீழ என்ன போட்டுருக்கேன்னா இது வேப்பமுண்ணாக்க கொஞ்சம் அடியில கொஞ்சம் நல்லா சேர்த்துருக்காங்க. இதனால அந்த வேர்புழு வந்து இதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வரும். இனிப்பு கொஞ்சம் இருக்கும் இதுல. ஓ இதுல இனிப்பு இருக்கு. வேர்ல கொஞ்சம் இனிப்பு இருக்கறனால தண்டு கிண்டு அழுவாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வேப்பமுண்ணாக்கு சேர்த்து அதிகமா சேர்த்துருக்காங்க. குடமுளகாய்க்கு அந்த பச்சை இந்த முளகாய்க்கு தேவையில்ல. பச்சை முளகாய்க்கு தேவையில்ல. அதுலயும் போடலாம் சார். போடலாம். நல்லது. போட்டா நல்லது. பட் ஆனா அதை விட இது கொஞ்சம் சீக்கிரமா தாக்கிடும். வேர்புழு வேர்புழு சீக்கிரமா தாக்கிடும். இப்போ மார்க்கெட்ல வந்து இப்ப எந்த முளகாய்க்கு கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருக்கு? அதாவது வியாபாரத்துக்கு குடமுளகாயா பச்சை முளகாயா பச்சை முளகாயா? பச்சை முளகாவும் குடமுளகாவும் சார் மார்க்கெட்ல நிறைய வாங்குறது. இது சீசனல் பிரீடுன் மாதிரி நம்மளுக்கு எப்போ வந்து தேவையோ அந்த தேவைக்கேற்ற ஹோட்டலில் வாங்குவாங்க. அது யாராவது அந்த பஜ்ஜி போடுற கடை அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க யாரும் இது அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம இதில் மற்றெல்லாம் பண்ணாலும் பொருள் நல்லா இருக்கு. வீட்டில் சமைச்சாலும் நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் தான் நம்ம பார்க்கறது சமைச்சு பார்க்கறது நம்ம தேவைக்கு நம்ம சமைச்சிக்கிறது அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம 10 சென்ட் போட்டிருக்கோம்ல. ஆமாம் சார். இதுக்கு ஒரு 10 சென்ட்க்கு எத்தனை செடிகள் வாங்கினீங்க? 10 சென்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100ல 150 நாற்று தான் சார் வாங்கின. விலை வந்து? விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25ல 30 பைசா சார் ஒரு நாற்று. அவ்வளோதான். அவ்வளோதான் சார். மற்றபடி எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் சேமு தான் சார். இப்போ இது ஒரு செடி வந்து இது காய்ப்பு வந்து எவ்வளோ நாளுக்கு இதுக்கு? இது காய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் 7 மாதம் வரும்னாங்க சார். நாற்று கொடுக்கும்போதே 7 மாதம் வரும் பிடிக்கும் அப்படின்னாங்க. ஆனால் குடமுளகா விட இதில் கொஞ்சம் காய்ப்பு தன்மை ரொம்ப நேரம் வரைக்கும் வரும். ரொம்ப நாளைக்கு வரும் இது. ஏன்னா நம்ம அந்த பதப்படுத்துறது எவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ மருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு எவ்வளோ நாள் டேட் பை டேட்டாக நம்ம தெளிச்சுட்டு வரோமோ அது வரைக்கும் வந்துட்டு இருக்கும். செடியும் இன்னும் நல்லா உசரமாகவும் வரும். எனக்கு இதுக்குள்ளவே வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக செடி கொஞ்சம் உசரமாயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போதான் நாங்கள் மருந்து திருப்பி திருப்பி அடி மருந்து விட்டுகிட்டே இருக்கோம். எவ்வளோ எவ்வளோ ஜீவாமிரதமோ சாணி புண்ணாக்கு கரைசல் விட்டுட்டு இருக்கோமோ வந்து செடி பிடிக்கும் சார். நல்லா பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை புண்ணாக்கு கரைசல் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். புண்ணாக்கு கரைசல் வந்து நல்ல பலன் கிடைக்குதா? நல்ல பலன் கிடைக்குது சார். வேப்ப முன்னாக்கும் மல்லாட்ட புண்ணாக்கு தான் சார் இடுபொருளே. அதுக்கு சாணி நம்ம வீட்டு சாணி இது மூணு மட்டும் தான் கலவையே. வேற எதுவும் மருந்துல நாங்கள் எதுவுமே போடல. அந்த அது புண்ணாக்கு கரைசல் கொஞ்சம் செஞ்சு காமிக்க முடியுமா? கண்டிப்பா சார். பாலாஜி, இந்த புண்ணாக்கு கரைசலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை சார்? மொத்தம் 3 பொருள் சார். என்னென்ன? சாணி 1 சார். பசுமாட்டு சாணமா இருந்தா ரொம்ப நல்லது. சரி. அதுக்கப்புறம் வந்து மல்லாட்டா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு. அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு. வேப்ப முன்னாக்கு. தண்ணி சார். தண்ணி. இது என்னென்ன அளவுல செய்யணும்? புண்ணாக்கு இது சாணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிருந்து 7 கிலோ எடுத்துக்கலாம் சார். சரி. அதுக்கப்புறம் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோலேருந்து 1 கிலோ மல்லாட்ட புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு. வேப்ப முன்னாக்கு வந்து 1/2 கிலோலேருந்து 1 கிலோ. சரி, ஓகே. இது எடுத்துகிட்டு மூணுத்தையும் நல்லா இது பண்ணிட்டு நறுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா கையை விட்டு கலச்சிடணும். சரி, பண்ணுங்கள் பார்க்கலாம். முதல்ல சாணம், மாட்டு சாணம் சார். அதுக்கப்புறம் வந்து மல்லாட்ட புண்ணாக்கு சார். கடலை புண்ணாக்கு. ஆமாம். இது ஊற வைக்கணுமா? ஆமாம் சார். அதுலேயே அந்த சாணத்துலேயே அப்படியே ஊற வச்சிடலாம் சார். சரி சரி சரி. அப்புறம் வந்து வேப்ப முன்னாக்கு. வேப்ப முன்னாக்கு நம்ம தூள் பண்ணி வச்சு. தூள் பண்ணியே தான் வருது. அப்படி இல்லைனாலும் நம்ம தூள் பண்ணிக்கலாம் வேப்ப முன்னாக்கு. சரி, ஓகே. ஓகே.
நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்கஸ் மாதிரி மேல வரும். அதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பூச்சிங்க வந்து வர ஆரம்பிச்சிரும். அது விட கூடாது நம்ம. நல்ல கலக்கி விட்டு கலக்கிட்டே இருக்கணும். காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ஒரு 6 வாட்டி 6 ல இருந்து 10 வாட்டி அடிக்கலாம். திருப்பி வலதுபுறமா ஒரு 6 ல இருந்து 10 வாட்டி கலக்கலாம். திருப்பி சாயங்காலம் ஒரு அதே மாதிரி வலதுபுறமா ஒரு 6 வாட்டி 10 வாட்டி இடதுபுறமா ஒரு 15 நாளைக்கு அப்புறம் இது வந்து தண்ணியில எப்படி பாச்சிறது? தண்ணியில வந்து ஒரு நாங்க எப்படி பாச்சறோனா கேன்ல வந்து 300 ml சார். லிட்டருக்கு வந்து 30 ml 10 லிட்டருக்கு 300 ml எடுத்துக்கிறோம். 10 லிட்டர் கேன்ல 300 ml ஊத்தி 300 ml ஊத்திட்டு நல்லா குலுக்கிட்டு தண்ணியில குலுக்கிட்டு ஓடற தண்ணியில அப்படியே வந்து ஒரு சின்ன ஓட்ட மாதிரி போட்டுட்டு கேனை போட்டுட்டு அப்படியே வச்சிரறோம். அச்சா பாடி வரணும். நீர் பாசனம் கூட அப்படியே போயினே இருக்கும். சரி இது வந்து சொட்டு நீர் பாசனம்னா அந்த இது போயிடுறோம். அந்த சொட்டு நீர் இந்த இன்ஜெக்ஷன்ல அப்படியே விட்டுறலாம். இது நல்ல பயிர் ஊக்கியா வரும். நல்ல பயிர் ஊக்கியா வரும். தண்டு நல்லா வளத்தியா வரும். எல்லா இதுக்குமே இது பண்ணலாம். எல்லா பயிருக்குமே பண்ணலாம் சார். வாழைமரம் உட்பட நாங்க இதான் சார் போடுறோம். பாலாஜி இந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல இது வந்து குண்டு மிளகாய் இல்ல? ஆமா சார் நாட்டு குண்டு மிளகாய். நாட்டு குண்டு மிளகாய் இப்ப இது வந்து எப்படி இது பயிரிடுறது? இது பயிரிடுறது பாத்தீங்கன்னா கட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி தான் சார். 3 அடிக்கு 1 2 ல இருந்து 3 அடிக்கு கேப் விட்டுருக்கோம். சரி இது கொஞ்சம் கிட்ட கிட்டவும் நாத்து நடலாம். இது வந்து கொடை சாயாது. அது மாதிரி கொடை சாயாது. பட் ஆனா இது பிராடா வரும். நல்லா பெருசா விரியும். நல்லா அகலமா விரியும். கிளைகள் நிறைய வரும். கிளைகள் நிறைய விரியும். இது நடவு நட்டு எத்தனை நாள் ஆச்சு? இது நடவு நட்டு பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 25 ல இருந்து 30 நாள். அது கூடவே தான் சார் எல்லாமே கூட எல்லாமே ஒத்தத்து நாட்டு தான். ஆமா இது ஒற்ற ஒற்ற நாட்டு தான். பாத்தீங்கன்னா ஒரு 10 கிளைகிட்ட வந்திருக்கும் சார். இதுக்கு என்ன மாதிரியான இயற்கை உரங்கள் அந்த பூச்சி உரட்டிகள் அடிச்சீங்க? இதுக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து அடி உரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணாக்கு கரைசலும் இதுதான் சார். நம்ம ஜீவாமிர்தம் தான் அடியில கொடுத்துருக்கோம். சரி ஜீவாமிர்தம்ல என்ன பண்ணிருக்கோம்னா புண்ணாக்கு கரைசல் எருவு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கோம். இதுல மத்ததை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் எருவு ஜாஸ்தி. ஏன்னா இதுக்கு வந்து லாங் டைம் பீரியட். ஒரு வருஷம் கூட இது காய்க்கும். 1.5 வருஷம் கூட காய்க்கும். நம்ம பராமரிச்சுட்டா 1.5 வருஷம் கூட ஈல்டு வந்துட்டே இருக்கும். இது வந்து நம்ம என்ன எல்லா நாளையுமே இதுக்கு வந்து விலை இருந்துகிட்டு விலை ஒரே விலை ஸ்டாண்டர்ட் விலை தானே சார். இதுக்கு இதுக்கு மார்த்து இல்லையே. நம்ம காய வச்சோம்னா காஞ்ச மிளகா அப்படி இல்லைனா பச்சை மிளகாக்கி மோர் மிளகான்னு சொல்லிட்டு அவங்க திலையும் போட்டுக்க வித்துடலாம். மதிப்பு கூட்டி அதிகமாக மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் வந்து எத்தனை சென்ட்ல போட்டிருக்கீங்க? குண்டு மிளகா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 சென்ட்ல போட்டிருக்கேன் சார். 80 சென்ட்ல போட்டிருக்கேன் சார். இப்போ இந்த 80 சென்ட்க்கு வந்து எத்தனை செடிகள்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1100 ல இருந்து 1200 நாத்து பிடிச்சது சார். எல்லாமே நீங்க வாங்கினது? வாங்கினது தான் சார். இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல நமக்கு தேவையான விதைகளையோ நமக்கு தேவையான கன்றுகளையோ நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம் சார். அதான் நல்லது. லாபம் அதிகமாக கிடைக்கும். நீங்க ஏன் வெளியில வாங்குறீங்க எல்லாத்தையும்? இல்லை சார் வெளியில வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பராமரிச்சு நம்ம கிட்ட இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாம நாத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்மள இங்க ஈல்டுல நம்ம ப்ராப்ளம் வந்துடும். அதனால வந்து அவங்க வந்து நாத்து இயற்கை நாத்து கிடைக்கும் போது நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. யார் அவங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்டமலூர்ல ஒரு விவசாய ஃபேமிலி வச்சிருக்காங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா வேலை என்ன இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்கு. பவுஞ்சூர் வந்து மெயின் ஏரியா. அதுக்கு பின்னாடி இருக்கு சார். அவங்க போனோம்னா எல்லா விதமான நாத்து இயற்கை நாத்து எல்லாமே அவங்க கிட்ட கிடைக்கும் சார். இது 80 சென்ட் நம்ம பண்ணிருக்கோம். ஆமா சார். இது வந்து நம்ம வந்து 2 வருஷம் 1.5 வருஷம் நமக்கு காய்க்க போகுது. ஆமா இந்த 1.5 வருஷத்துல வந்து எவ்வளவு செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எனக்கு என்னன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 4 களை வரும் சார். களை? ஆமா களை வரும். ஏன்னா இது கொஞ்சம் களை எடுக்கும். எத்தனை களை கொண்டு வரும்? இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் டு 4 மந்த்ஸ் வரும் சார். எடுத்துட்டே இருக்கணும். களை எடுத்துட்டே இருக்கணும். தண்ணி எவ்வளவு எவ்வளவு அடியில நம்ம விட்டுட்டே இருக்கோமோ அவ்வளவு கொஞ்சம் களை வரதான் செய்யும். நம்ம வந்து மத்தவங்க மாதிரி எல்லாம் எதுவும் களைக்கு நம்ம எதுவும் பண்றது கிடையாது. மருந்து எத்தனை நாளைக்கு ஒரு கை தண்ணி விட்டா போதும்?
நாங்க வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை வருவோம் சார். எல்லா மளிகை எல்லாமே சார், எல்லா மளிகையுமே சார், மொத்தமாக தக்காளி குடம் மிளகாய் மிளகாய் எல்லாத்துக்குமே சரி எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாலு நாளைக்கு ஒருக்கா பா பாய்ச்சிடறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்து தெளிப்பான்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் ரெகுலராக மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்றோம். மேலே மேலே தண்ணியில் கலந்து 3 ml ஒரு லிட்டருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில் கலந்து ஒரு டேங்குக்கு 10 liter ஸ்ப்ரே, மேனுவல் ஸ்ப்ரேயரில், பவர் ஸ்ப்ரே கிடையாது, மேனுவல் ஸ்ப்ரேல மேலே தெளிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை மோர் கரைசல் கொடுக்குறோம் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி பட்டா மட்டும்தான் பூச்சி தெளிப்பான் பண்ணுறோமே தவிர இயற்கை பூச்சி வெரைட்டி இப்போ தெளிக்கிறோம் தவிர அது வரைக்கும் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஊட்டத்துக்கு வந்து பெரும்பாலும் வந்து புனா கரைசலும் ஜீவாமிர்தம் கொடுத்துட்டே இருப்போம் சார். எவ்வளோ எவ்வளோ கொடுக்க முடியுதோ, தண்ணி எப்பப்போ விடுறோமோ ஒரு ஒரு சொட்டு ஜீவாமிர்தமோ இதுவும் வந்து நம்மளுக்கு வீணடிச்சிட போகிறது இல்லை, செடியை நாசம் பண்ணிட போகிறது இல்லை. அதனால் எப்பப்போ சத்து கிடைக்குதோ அப்பப்போ செடிகளுக்கு கொடுத்து, எவ்வளோ அவ்வளோ சத்து கிடைக்குதோ அவ்வளோவோ காய் காய்க்கும், அவ்வளோவோ வளர்த்தி கிடைக்கும், அவ்வளோவோ கிளை கிடைக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க இது 35 நாள் 40 நாள்னு, ஆனால் 30 நாள் 40 நாள் பயிர் தான் இது எனக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மிளகாய் அப்படிங்கிற போது குடம் மிளகாயாக இருக்கட்டும், பச்சை மிளகாயாக இருக்கட்டும், பச்சி மிளகாயாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது நல்ல லாபகரமாக நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கரசல், ஜீவாமிர்தம், இது இந்த சூடோமோனஸ், சூடோமோனஸ் வெரிடி இதெல்லாம் தான். இதை பயன்படுத்தி மிக எளிமையாக பயிரிட்டு நல்ல லாபம் சம்பாதிக்கும் கண்டிப்பாக. இயற்கை விவசாயத்தின் மூலமாக குடமிளகாய், பச்சி மிளகாய், பச்சை மிளகாய், மேலும் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. திரு பாலாஜி அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்கள் அலைபேசி எனக்கு சொல்லுங்களேன். 8098329959 என்னுடைய மொபைல் நம்பர். இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாக பல விஷயங்களை சொன்னீங்க, செஞ்சு காமிச்சிங்க. அதற்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுக்கு ப்ரொபர்ட்டி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.